இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சிந்தனை பொருள் இயற்கையுடன் நட்புறவு. ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய மிக சிறப்பான ஒரு தலையங்கம் இயற்கையுடன் நட்புறவு. சிந்தனைக்காக நாம் சிந்திக்க வேண்டிய வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதனுடைய 3 வசனம். உங்களுடைய கைகளில் பைபிள் இருக்கும், நீங்கள் அந்த திருமறை புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7:3 வசனம் என்ன சொல்லுதுன்னா, பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள். அதோடைய 2 part. ஸோ ஒரு தடவை கூட நீங்கள் பைபிளை உன்னிப்பாக வாசிங்க. பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள். இது திருமறை நமக்கு தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான அறைகுவல். கொரோனா வைரஸ் COVID-19 பல்வேறு செய்திகளை நாம் படிக்கிறோம். என்ன ஒரு கவர்ந்த ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், கங்கை நதியை தூய்மைப்படுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்தாங்க, ஆனால் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. ஆனால் இந்த கொரோனா வைரஸில் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டதற்கு பிறகு நமக்கு வரக்கூடிய செய்தி என்னென்னா, இந்த கங்கை நதி ஓரளவுக்கு தூய்மையாக்கப்பட்டிருக்கிறது, அதில் பிணங்கள் மிதக்கவில்லை, அதில் கழிநீர்கள் சேர்க்கப்படவில்லை, அது வந்து ஒரு குடிநீர் அளவிற்கு ஓரளவிற்கு அது சிறப்பாக மாற்றம் பெற்றிருக்கிறது. இதற்கு என்ன காரணம், முன்பெல்லாம் இஷ்டம் போல் நம்முடைய சுய தேவைகளுக்காக சுய விருப்பத்திற்காக எல்லாவற்ற நீர்நிலைகள் ஆனாலும் சரி இயற்கை ஆனாலும் சரி எல்லாவற்றையும் கவலைப்பட்டதே இல்லை. அதன் மூலமாக எல்லாம் பல்வேறு அழிவுகளுக்கு நேராக கடந்து சென்றது. ஆனால் இன்றைக்கு திருமறையின் அடிப்படையில் ஒரு விழிப்புணர்வோடு நாம் மறுபடியும் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னென்னா, இந்த உலகத்தில் சக மனிதரோடு மாத்திரமல்ல நட்புறவு, இறைவனோடு அல்ல மாத்திரமல்ல நட்புறவு, இயற்கையோடு உள்ள நட்புறவு மிக மிக இன்றியமையாதது. மனிதர்கள் வந்து காடுகளை வெட்டுறதுனால என்ன கஷ்டம், அல்லது நீர்நிலைகளில் கழிவு நீர் சேர்ப்பதுனால என்ன கஷ்டம் வந்துடப்போகுது என்னெல்லாம் யோசிக்கிற காலகட்டத்தில், மனிதர்கள் இயற்கை எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்தது, ஒரு லிங்க், ஒரு செயின், அதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மரத்தை ஏன் வெட்டக்கூடாது, மரத்தில் தான் அதிகமான காடுகளில் பறவைகள் எல்லாம் கூடு கட்டுகிறது, அந்த பறவைகள் விதைகளை சுமந்து கொண்டு செல்கிற பழங்களை சாப்பிடும், அது பறந்து செல்கிற இடங்களெல்லாம் அந்த விதைகள் விழும், அதன் மூலமாக அந்த காடுகள் பெருகுகிறது. அப்போ மரத்தை வெட்டுகிற பொழுது பறவைகளுடைய அந்த போக்கை நாம் வந்து கட்டுப்படுத்துகிறோம், மரங்கள் வளர்ப்பதற்கும் காடுகள் பெருகுவதற்கும் அது தடையாக மாறிவிடுகிறது. இப்படி மனிதனோடு இயற்கையோடு பறவைகளோடு ஒரு பெரிய லிங்க் இருக்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக இன்றியமையாதது. இன்னொரு காரியம் என்னென்னா, இன்றைக்கு அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை நமக்கு தருகிறார்கள், அதன் மூலமாக இயற்கை அளிக்கப்படுகிறது, கதிர்வீச்சு நிறைந்த பல்வேறு தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்படுகிறது. இப்படி பல்வேறு நிலைகளிலே இந்த இயற்கையானது அழிவுக்கு நேராக மனிதரால் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த சூழலில் திருமறையின் அடிப்படையில் கிறிஸ்தவர்களாக ஆண்டவரை ஆராதிக்கின்ற நாம் இந்த காரியத்தை எப்படி விழிப்புணர்வோடு செயல்படுத்த முடியும் என்பதுதான் இந்த நாளிலே காலை வேளையிலே நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான சிந்தனை. இயற்கையோடு எப்படி நம்முடைய நட்புறவை நாம் வெளிப்படுத்துவது, அதை எப்படி நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணுவது, வெறும் ஜபம், வெறும் பாட்டு, காணிக்க கொடுப்பது அதோடு முடிந்து விடுவதல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஜபம் மிக முக்கியமானது, ஆராதனை மிக முக்கியமானது, காணிக்கை கொடுப்பது மிக முக்கியமானது. இதோடு சேர்ந்து இயற்கையோடு உள்ள நட்புறவிலை நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் இயற்கை இல்லை என்றால் நாம் இல்லை, நாம் இல்லை என்றால் இயற்கை இல்லை. ஆகவே இவைகளெல்லாம் ஒன்றோடொன்று இணைந்திருக்கிறபடினாலே இயற்கை குறித்ததான கரிசனை மிக மிக இன்றியமையாதது. நம்ம கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம், இயற்கையை இந்த மரங்களெல்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை நமக்கு தருகிறது. இப்படி ஒன்றோடு ஒன்று நாம் இணைந்தவர்களாக இருக்கின்றோம். ஆகவே அழிப்பதனாலே இந்த பூமிக்கும் மனித சமுதாயத்திற்கும் ஒரு பெரிய பின்னடைவும் ஒரு பெரிய அழிவும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமறையிலிருந்து 2 நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். இந்த நட்புறவை பண்படுத்துவதன் மூலமாக நாம் வெளிப்படுத்த வேண்டும், மிக மிக இன்றியமையாதது. ஏன்னா
திருமறை என்ன சொல்கிறது? பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள பிடிகளும் கர்த்தருடையவைகள். இது என்னுடையவைகள் அல்ல என்ற புரிதல் நமக்கு இந்தியமையானது. ஆகவே கடவுளுடையதை மிக கண்ணியமாக நாம் அந்த பண்படுத்தி பாதுகாக்க வேண்டியது இன்றியமையாதது. எனக்கு ஒரு அதை குறித்ததான ஒரு கரிசன் இருக்க வேண்டும், அதை குறித்ததான ஒரு உக்ரானத்துவம் இருக்க வேண்டும், அதை குறித்ததான ஒரு பொறுப்பான்மை எனக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுதுதான் என்னோடு வாழ்கின்ற இயற்கையோடு ஒரு நல்ல உறவை நான் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அது பேச்சில் அல்ல, அது நம்முடைய செயல்களினாலே. ஆகவே பண்படுத்துகின்ற அந்த நட்புறவு மிக மிக இன்றியமையாதது. ரெண்டாவது என்னோடு காரியத்தை சொல்கிறேன், பாதுகாக்கின்ற நட்புறவு மிக மிக இன்றியமையாதது. நம்மோடு கூட இருக்கிற இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு மரத்தை வெட்டுறதுனால எனக்கு என்ன குறை வந்துவிட போகிறது, அல்லது காற்றுக்கு என்ன குறை வந்துவிட போகிறது என்றெல்லாம் நாம் சொல்லி எளிதாக கடந்து செல்ல முடியாது. ஒவ்வொன்றிலும் நாம் கருத்துடையவர்களாக இருக்க வேண்டும். என்னை ரொம்ப சிந்திக்க வைத்த செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி, ரோடு போட்டுகிட்டே இருக்கிறாங்க, ரோடு போட்டுட்டு இருக்கிற பொழுது ஒரு மரம் ரோட்டு பக்கத்தில் நிற்கிறது, அந்த மரத்தை எடுக்கணும். அப்போ பார்க்குற பொழுது அந்த மரத்தில் கூடு கட்டி ஒரு பறவை முட்டை போட்டு வைத்திருக்கிறது. அப்போ என்னென்னா, அதை அந்த பணிகளை செய்து கொண்டிருந்த பொறுப்பாளர் சொல்கிறாரு, இப்போ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணண்டாம், அந்த மரத்தை வெட்ட வேண்டாம், கொஞ்சம் நம்ம திரும்பி அந்த ரோட்டை மாற்றி கொண்டு போவோம். அதாவது பாதுகாக்கின்ற ஒரு நட்புறவு. ரொம்ப ஈஸி, அதை வெட்டி விடலாம், பறவை எங்கேயோ பறந்து போயிடும், அதுக்கு என்ன, அதை பற்றி என்ன கவலை என்றெல்லாம் யோசித்திருந்தால் அதை கட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அந்த அதை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு இருந்தபடியினாலே மரம் வெட்டப்படவில்லை, அந்த பறவை துரத்தப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவு நிலையை இயற்கையோடு நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். என்னை ரொம்ப சிந்திக்க வைத்த ஒரு வசனம் பிலிப்பியர் 2:4, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. எப்போவுமே நான், எனது, என்னுடைய ஆசீர்வாதம் என்னெல்லாம் யோசித்து ஒரு சுருங்க வட்டத்திற்குள்ளே இராதபடி நாம் அதை விட்டு வெளியே வந்து நம்முடைய ஆன்மீகத்தை மனிதனோடு மாத்திரமல்ல இயற்கையோடும் பேணுகின்ற அந்த பண்பிலே நாம் கடந்து வர வேண்டும். கடவுள் நம் அனைவரையும் தொடர்ந்து இந்த சிந்தனையிலே நிலைத்திருக்க செய்து இதை செயல்பாட்டிற்கு நம்முடைய ஆக்கத்தை தரும்படி அழைக்கிறார். ஆமேன்.